இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல் நடவு செய்யவுள்ள விவசாயிகள் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையை சரிசெய்து நல்ல மகசூல் பெற ஏக்கருக்கு பத்து கிலோ நெல் நுண்ணூட்டக் கலவையை தொழுவுறத்துடன் ஊட்டமேற்றி அடியூரமாக இட வேண்டும் கால்நடைகளில் தொண்டை அடைப்பான் நோய் பெரும்பாலும் மழைக்காலத்தில் மிகுதியாக காணப்படுகிறது கறவை மாடுகள் குறிப்பாக எருமை மாடுகள் மற்றும் கலப்பின பசுக்கள் இந்நோயினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன இந்த நோய் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்படும் தலை கழுத்து தொண்டை மார்பு போன்ற பகுதிகளில் வீக்கம் ஏற்படும் தொண்டை அடைப்பான் நோய் வராமல் தடுக்க எருமை மாடுகளுக்கு மழைக்காலம் வரும் ஒரு மாதத்திற்கு முன்பே தடுப்பூசி போட வேண்டும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் திப்பிலி திப்பிலி கொடிவகையை சார்ந்த நீண்ட கால பயிராகும் நிறைய கிளைகளுடன் அதிக உயரம் வளராமல் இரண்டு அல்லது மூன்று அடி உயரம் வரை வளரும் வெல்லானிக்ரா ஒன்று ஏற்காடு பிஎல் எல் ஒன்பது என்ற ரகங்கள் திப்பிலி சாகுபடிக்கு ஏற்றது அதிக அளவு காற்றின் ஈரத்தன்மையுள்ள தாழ்வான மலைச்சரிவுகளில் பயிர் செய்ய ஏற்றது குறைந்த அளவு அறுபது சதம் ஈரத்தன்மை இருப்பது அவசியம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது மீட்டர் உயரம் உள்ள மலைப்பகுதிகளான சேர்வராயன் கல்வராயன் கொல்லிமலை பகுதிகள் சாகுபடி செய்ய ஏற்றது மண்ணை நன்றாக உழுது ஒரு ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து டன் தொழுவுரம் இட்டு பண்படுத்த வேண்டும் திப்பிலியை ஓரிரு கணுக்களுடைய தண்டுகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யலாம் கணுக்கள் எளிதாக வேர்பிடிக்கும் தன்மை உடையவை திப்பிலி செடிகளை நடவு செய்வதற்கு ஜூன் ஜூலை மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்கள் ஏற்றது நடவு செய்ய பாதிகளில் செடிக்குச் செடி அறுபது சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்யலாம் தென்னந்தோப்புகளில் நடவு செய்ய வேண்டுமானால் மூன்று அடியில் பார்கள் அமைத்து செடிகளை ஒரு அடி இடைவெளியில் நெருக்கமாக நடலாம் மலைப்பகுதிகளில் வாரம் ஒருமுறை நீர் பாய்ச்ச வேண்டும் சமவெளி பகுதிகளில் தோப்புகளில் வாய்க்கால் ஓரங்களில் செடிகளை நட்டு பராமரிக்கலாம் முதல் ஆண்டில் 750 ஐம்பது கிலோ உலர்ந்த காய்களும் இரண்டாவது ஆண்டிலிருந்து சராசரியாக ஆயிரத்தி ஐநூறு கிலோ காய்களும் மகசூலாக கிடைக்கும் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்க்கவும் வகை பயிர்கள் உளுந்து விதையினை விதைப்பதற்கு இருபத்து நான்கு மணி நேரம் முன்பு கார்பன்டசின் இரண்டு கிராம் ஒரு கிலோ விதைக்கு அல்லது ட்ரைகோடெர்மா வீரிடி நான்கு கிராம் ஒரு கிலோ விதைக்கு அல்லது சூடோமோனாஸ் சூடோமோனாஸ்லோரசன்ஸ் பத்து கிராம் ஒரு கிலோ விதைக்கு கலந்து விதைக்கவும் அதனுடன் மூன்று பேக்கெட் அறுநூறு கிராம் ரைசோபியம் மற்றும் மூன்று பேக்கெட் அறுநூறு கிராம் பாஸ்போபாக்டீரியாவுடன் அரிசி கஞ்சி ஒரு லிட்டர் கலந்து பின்பு நிழலில் உலர்த்தி பதினைந்து நிமிடம் கழித்து விதைக்கவும் இதனால் விதையில் உள்ள பூஞ்சாணங்களிலிருந்தும் வேர் அழுகல் மற்றும் நாற்றுக்களில் ஏற்படும் நோய்களில் இருந்து பாதுகாக்கவும் உயிர்கொல்லி பூஞ்சாணங்களுடன் உயிர் உரங்கள் கலப்பதால் எந்த கெடுதலும் கிடையாது ஆனால் ரசாயன பூஞ்சாண கொல்லிகளுடன் உயிர் உரங்கள் கலத்தல் கூடாது பூஞ்சான கொல்லி விதை நேர்த்திக்கும் உயிர் உர விதை நேர்த்திக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரம் இடைவெளி இருத்தல் அவசியம் இனி வருவது வேளாண் சந்தையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உலவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்தரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு அவரைக்காய் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சுரைக்காய் ஒரு கிலோ பதினாறு ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் முருங்கைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொத்தவரை ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் பரங்கிக்காய் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் வாழைக்காய் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் முள்ளங்கி ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது கிழங்கு வகைகள் சேனைக்கிழங்கு கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சௌ ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது கீரை வகைகள் கீரைகள் கட்டு ஒன்று எட்டு ரூபாய்க்கும் கருவேப்பிலை கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கொத்தமல்லி கிலோ நாற்பது ரூபாய்க்கும் புதினா கட்டு ஒன்று எட்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் எழுபத்தி ஓரு புள்ளி மூன்று சதவீதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு இரண்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டராகவும் மண்ணின் ஆகவும் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் முப்பத்தி ஐந்து புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் சூரிய கதிர்வீச்சு ஐநூற்று எட்டு புள்ளி ஒன்பது கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் காணப்பட்டது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது